ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் முருகன் என்ற தீர்த்த திருவிழா. தீர்த்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னாண்டா முருகனை நவுளைச்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போயிட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னாண்டா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து மாட்டு வண்டியில் முருகனை மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் கலைச்சு கொண்டு நம்ம அந்த வீடியோ தான் கைஸ் போட போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட் சவுண்டாக இருந்ததால் என்னால் ஒழுங்காக வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கைஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த வீடியோ போட போகிறேன். என்னமா இருக்குன்னு சொல்லி பாருங்கள் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேள கச்சேரியும் நடந்து கொண்டிருக்குது. இந்த ரோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சனமாத்தன் இருக்கும் எக்கச்சக்கமான பேர் வந்து நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் தாங்க சாமி வருதா, ஆனால் பல கிலோமீட்டருக்கு ஃபுல்லாகவே ஆக்களில் நிற்கணும். எல்லாட்ட வீடுகளுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா படையல் எல்லாம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் எல்லாம் வச்சு சாமி வரும்போது தேங்காய் எல்லாம் உடைக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இதில் தம்பியோட வெடி கொளுத்துறார். இப்படி சாமி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி வெடியெல்லாம் கொளுத்தி இந்த நாளை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னா இப்போ செமையாக இருக்குது கைஸ், பார்க்க ஆசையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்கார கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. வேண்டு பார்த்தீங்கன்னா பின்னால் தண்ணி ரோட்டுக்கு அடித்து கொண்டு வர வாகனம் வருது, அதில் நடிபடாமல் இருப்பதற்காக போலீஸ்காரர் பாதுகாப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். தூரத்தில் சாமி வரதை பார்க்க அழகாக இருக்குது. மை தோக விரிச்சு ஆடுற மாதிரி லைட் எல்லாம் சைட் எல்லாம் பூட்டி வச்சுக்கலாம், பார்க்க சுமையாக இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம் கைஸ் என்னமா இருக்குன்னு சொல்லி. இதில் ஒரு தம்பி தீப்பந்தம் ஏந்தி கொண்டிருக்கிறார். இப்போ தேங்க உடைச்சிருக்காங்க போல, அதுதான் க்ளீன் பண்ணுறாங்க. இதில் படையல் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா மோஸ்ட்லி நைட் எல்லோரும் இங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்டா நீ வீட்டை போய் சமைக்கிறதுக்கு எல்லாம் சான்ஸ் இல்லை, ஸோ இங்கேயே சாப்பிட்ருவாங்க. இந்த ரெண்டு மாட்டையும் வச்சு தான் கைஸ் இந்த சப்பரத்தை இழுத்து கொண்டு வரீங்கன்னா பார்க்க அற்புதமாக இருக்குது. மாட்டோட சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளவுத்துக்கு பெரிய உருப்படியான மாடுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்திரை எல்லாம் போடுது. வேண்டு பார்த்தீங்கன்னாண்டா இப்போ இடவு டைம்ன்றபடியாக கூடுதலான ஆக்கள் நித்திரை வர்றதுக்கான சந்தர்ப்பம் எல்லாமே இருக்குது. அப்போ சாமி இழுத்து கொண்டு போய் அங்கே சேர்க்கும் வரைக்கும் நித்திரை இல்லாமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாண்டா வெத்திலை எல்லாம் போடணும். பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. அலங்கார வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதில் குதிரையெல்லாம் பாயிற மாதிரி எல்லாம் அதை செய்து வச்சுருக்கணும், பார்க்க செமையாக இருக்குது. நோவலாகவே தமிழ் பண்பாட்டில் பார்த்தீங்கன்னாண்டா வெத்திலை வாக்கெல்லாம் போடுறது வளம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாண்டா இங்கேயும் வாக்கள் வெத்திலை வாக்கெல்லாம் போடணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வாகனம் போடும்போது வெத்திலை போடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாண்டா நித்திரை வரக்கூடாதுக்காக. அதே மாதிரி இந்த இரவு டைம் பண்ணபடியாக இங்கேயும் வாக்கள் வெத்திலை போட்டு கொண்டிருக்கணும். ஐயா பார்த்தீங்களா பிரசாதம் கொடுத்து கொண்டிருக்கிற அப்போ எனக்கு கொடுக்குற முடியுதே இல்லை. ஈக்கில் வானம் எல்லாம் முடியணும், பார்க்க சுமையாக இருக்குது. வா வேறு லெவலில் இருக்குது காய்ஸ். இன்னும் அங்காள வெடியெல்லாம் கொளுத்தி கொண்டிருப்பாங்க, பார்க்க சுமையாக இருக்கும். ரோட்டுக்கு அங்காள பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்கள் வெடி கொளுத்தி கொண்டிருக்கோம். ஆக்கள் கொளுத்தினா சேவையோட ஆக்களில் பற்றும் என்றதுக்காக ஈக்கில் வானம் எல்லாம் சைட்டில் வச்சுட்டு கொண்டிருக்கோம். வா இந்த சுமையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த வெடியின் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கூட ஆகும். இதில் பாட்டு கட்சி நடந்து வந்திருக்குது. இப்படி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம நடந்து வந்திருக்குது.
அதில் வந்து அர்ச்சனைகள் செய்து இப்போ திருநெல்வேலியில் கொடுத்து கொண்டிருக்கணும். முருகனை சுற்றி வர வடிவ அலங்கரித்து வச்சுக்கணும், பார்க்க நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த என்ன சொல்ல கலர் கலர் லைட்லாம் போட்டு வச்சுக்க இன்னும் செம்மையாக இருக்குது. இங்கே வந்து கைஸ் நிற்கவே இல்லாது அவ்வளோத்துக்கு நிறைய சார். நம்ம இந்த பெரிய ரோட் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது, ரோட் ஃபுல்லாகவே சார். நம்ம வீடியோ முடிக்க என்ன வீட்டை போக டைம் ஆகிட்டு